என்ன இங்கன்னு ஷஃபிள் நடக்கலையே. ஓ ஓகே ஓகே குட். இல்லையே, ஐ டிட்ன்ட் ஆஸ்க் யூ டு சிட் தேர். சாக் பீஸ். சோ இந்த ப்ரெசன்ட் கிளாஸ் நேத்து என்ன பார்த்தோம்? கீட்டோன் பாடிஸ் என்னென்ன? வாட் ஆர் த கீட்டோன் பாடிஸ்? பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட். குட். அண்ட் ஹவ் இஸ் இட் மேட்? வேர் இஸ் இட் மேட்? சிந்தசிஸ் ஆஃப் கீட்டோன் பாடிஸ் ஹேப்பன்ஸ் அட் விச் சைட்? லிவர். அண்ட் இட்ஸ் யூட்டிலைஸ்டு பை த டார்கெட் ஆர்கன்ஸ் ஆர் the target organs are heart, kidney, brain and so on, and most importantly muscles. Yeah, the muscles are the most needed sites of this one, ketone bodies. அதுக்கு அப்புறமே ஏதாவது பார்த்தோமா? And synthesis of ketone bodies. என்ன நடக்குது? அசிடைல் கோயே கம்பைன்ஸ் வித் அனதர் அசிடைல் கோயே டு மேக் அசிட்டோ அசிடைல் கோயே. அண்ட் தென் இன்னொரு அசிட்டோ அசிடைல் கோயே அசிடைல் கோயே கம்பைன் கம்பைன் ஆன அப்புறம் இட் பிகம்ஸ் பீட்டா ஹைட்ராக்சி ஹெச்எம்ஜி கோயே. ஹெச்எம்ஜி கோயேவா வருது. அதுக்கப்புறம் அவர் அசிடைல் கோயே ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகும்போது வாட் இஸ் இட் கால்ட்? அசிட்டோ அசிடேட். இப்ப கோயே எல்லாம் கிடையாது. இந்த ஸ்டேஜ் வரையிலும் கோயேவா இருந்தது, இதுக்கப்புறம் கோயேவா இருக்காது. அண்ட் தென் அசிட்டோ அசிடேட் பிரேக்ஸ் அப் ரெண்டு ஸ்பான்டேனியஸா வந்ததுன்னா அசிட்டோன் என்சைம் டிஹைட்ரோஜினேஸ் என்சைம் பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டரேட். இப்படிதான் சிந்தசைஸ் ஆகுது. அண்ட் யூட்டிலைசேஷனுக்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணோம், வி டிட்ன்ட் கம்ப்ளீட். லெட் இட் பி ஆஸ் சச், வில் கண்டினியூ இன் திஸ் கிளாஸ். வில் சி பயோ சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். பயோசின்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது என்ன? வாட் ஆர் ஃபேட்டி ஆசிட்ஸ்? மூணு டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ்? ஷார்ட் செயின், லாங் செயின் அண்ட் மீடியம் செயின். மூணு டைப் ஆஃப் பேஸ்ட் ஆன் வாட்? இது எது? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ப்ரெசன்ட். இந்த கார்பன் நம்பர்ஸ் வச்சு வி கிளாஸிஃபை இன்டு த்ரீ டைப்ஸ். ரைட். இன் திஸ் கிளாஸ் வில் சி ஹவு தி சிந்தசிஸ் ஆஃப் த ஃபேட்டி ஆசிட்ஸ் ஹேப்பன். த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் நம்பர் ஒன் கார்பன் ஸ்கெலிட்டன். நம்பர் டூ reducing equivalence. Number 3 energy. இந்த மூணும் தான் தேவை. Basic requirements of fatty acid synthesis. Number 1 carbon skeleton backbone and reducing equivalence, and third one is energy. And carbon skeleton is provided by எங்கிருந்து வரும்? கார்பன் ஸ்கெலிட்டன் வரணும் அப்படின்னா வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? ஃபண்டமெண்டலி த்ரூ அசிடைல் கோயே. அசிடைல் கோயே தான் பேக் போன்.
support பண்றது and then reducing equivalence we know very well NADH2 that is NADH plus H plus and energy is through இந்த மூணும் தான் பேசிக் ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் ரைட். அடுத்தது த ஸ்டேஜஸ், தேர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ். Stages. Number one, synthesis production of acetyl CoA and NADH. NADH. Number two. Synthesis of melonyl CoA and number three, actual reactions of fatty acid synthesis. This is something equivalent to beta oxidation la first rendu stage um preparatory stage ah beta oxidation yaabagathu kondu vaanga first rendu adhiliye indha mari moonu stage irukum enna stage beta oxidation preparatory phase transport phase and beta oxidation proper illaya ingeyum adhe maadhiri இந்த ரெண்டுமே ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். ஆக்சுவலான பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஹேப்பன்ஸ் அட் தேர்ட் ஸ்டேஜ். அசிடைல் கோஏ எசென்சியல் அண்ட் மெலனைல் கோஏவும் எசென்சியல். இது ரெண்டையும் கொண்டு வந்தப்புறம் தான் பை யூட்டிலைசிங் தீஸ் டூ காம்பனன்ட்ஸ் ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் கேன் ஹேப்பன் ரைட். ஸோ சம்திங் விச் யூ நீட் டு ரீகலெக்ட், வேர் டஸ் திஸ் இப்போ இந்த ஸ்டேஜ் பத்தி பேசும்போது ஐ வாஸ் மென்ஷனிங் அபவுட் ஒன்லி தீஸ் டூ, இதை விட்டாச்சு. வை ஐ டிட்ன்ட் கிவ் மச் எம்பசிஸ் ஃபார் திஸ் NADH2 ஹியர். வை NADH2 க்கு இங்கே நான் எம்பசிஸ் கொடுக்கல, பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் தட் எங்கேயாவது பார்த்துருக்கோமா. பீட் ஆக்சிடேஷனா ஆ ஆ ஓகே, அங்க என்ன நடக்குது? ஓகே வருது ரைட். பட் அதெல்லாம் போதுமானதா? அப்ப வேற என்ன தேவை? NADH2 இங்க ப்ரொடியூஸ் ஆனது தவிர வேற இங்க இருந்தோ ஒரு NADH2 வரணும். கோ பேக், கோ பேக். ஆஹா இல்ல, ஸ்டில் ஸ்டில் கோ பேக். யூரியா சைக்கிள்ல டூ மினிட்ஸ் டைம் தரேன், ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் வேர் திஸ் NADH2 கம்ஸ் ஃப்ரம். Ha ha ha.
பீட்டா ஓகே டிசிஏ சைக்கிள்ல வருது பட் அதுவும் கூட இல்ல ஆஹா ஆ ரைட் கிட்டத்தட்ட ம் 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 அது என்ன நோ நோ டிக் அவுட் பாஸ் ஆ பீட்டா நீங்க தேடுற விஷயம் இந்த யூனிட்டுக்குள்ள இல்ல அங்கேயும் வருது என்ஏடிஹெச் இன்வால்வ் ஆகாத இடமே கிடையாது ஆனா அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தட் அது சொல்லி கொடுக்கும்போது சொல்லியே சொன்னேன் இல்ல இல்ல அந்த சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி ஒரு 11 பாயிண்ட் சொன்னோம் 11னா 9 வேணும் ஆ இல்ல இல்ல அதுவும் இல்ல ம் அதை ஒட்டி தேடுங்க she has given a clue it's a futile cycle futile cycle மாதிரி one it's not exactly futile cycle very important yeah anybody else சரி இன்னொரு க்ளூ கொடுக்கட்டுமா அத பத்தி பேசும்போது பேய் பத்தி எல்லாம் பேசணும் கோஸ்ட் அப்படின்னா ஏன் ஒயிட்டா இருக்கு ஐ ஐஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோமா சரி அப்போ ஹெச்எம்பி ஷண்ட் இப்போ ஹெச்எம்பி ஷண்ட்ல போய் எடுத்து பாருங்க ஏதாவது எழுதியிருக்கோமான்னு அதோட சிக்னிபிகன்ஸ்ல ஏதாவது எழுதியிருக்கோமா என்னென்ன எழுதியிருக்கோம் அதே எழுதியிருக்கோம் கூடவே வேற ஏதாவது சிந்தசிஸ் ஆஃப் அங்க ப்ரொடியூஸ் ஆகிற என்ஏடிஹெச் இங்க யூஸ் ஆகுதுன்னு அப்ப சொல்லியே சொன்னேன் நான் இதை கேட்பேன் அப்புறம் ஞாபகம் வச்சிருக்கணும்னு சொல்லியே சொல்லி முடிச்சேன் அதுக்கு எக்ஸாமும் எழுதி முடிச்சாச்சு பட் ஸ்டில் இட் இஸ் அவுட் ஆஃப் மெமரி தி பியூட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் இஸ் எதுவுமே ஸ்டாண்ட் அலோன் கிடையாது இங்க படிச்சா இதை மறந்துடலாம் அங்க படிச்சு அது செக்மெண்டடா மறந்துடலாம் அப்படின்னு முடியாது எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட் அதுலயும் குறிப்பா அந்த டிசிஏ சைக்கிளை விட்டுட்டு நம்மளால எங்கேயும் ஓடவே முடியாது த்ரூ அவுட் எங்க போனாலும் இந்த இந்த சைக்கிளையும் வில் கம் அக்ராஸ் சம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிசிஏ சைக்கிள் ரைட் ஸோ த பியூட்டி ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் நல்லா புரியணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இன்டெகிரேட் திங்ஸ் எல்லாத்தையும் கம்பார்ட்மெண்டலைஸ்டா வச்சிருந்தா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் அண்ட் யூ ஹாவ் டு கம்பைன் திங்ஸ் அங்கிருந்து இங்க இங்க இருந்து அங்க கிறிஸ் கிராஸா யோசிச்சாதான் திஸ் சப்ஜெக்ட் வில் பி ஈஸி அங்க ப்ரொடியூஸ் ஆகிற என்ஏடிஹெச் இஸ் யூஸ்டு ஃபார் பயோசின்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ரைட்டா ஓகே த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அசிடைல் கோயே இந்த அசிடைல் கோயே வரணும்னா எங்கெங்க இருந்தெல்லாம் வரலாம் எங்கெங்க இருந்து வரலாம் டிசிஏ சைக்கிளுக்கு ஃபீடின் தான் பண்ணும் அதுல இருந்து அவுட்கமா வருதா இல்ல அப்ப வேற எங்க இருந்து வரலாம் பீட்டா ஆக்சிடேஷன் ஓகே பீட்டா ஆக்சிடேஷனுக்கு உள்ளதானே வருது அது அசிட்டிக் முடியும் போது வி கெட் ஆக்சிடேஷன் அதாவது ஃபேட்டி ஆசிட்ல இருந்து வருது existing fatty acids la irundhu it is released point number 1 where enga irundhu varum acetyl coa nalla therinjadhu vittittu adha short memory la irundhu dhaan edukringa long term memory la irundhu edhiyum recover panna maatreenga where enga irundhu varum exactly pyruvate citric acid idu glycolysis mudinjavone pyruvate varum andha pyruvate la irundhu அசிடைல் கொய்யை வரும் அந்த அசிடைல் கொய்யை தான் வந்து டிசிஏ சைக்கிளுக்கு இன்புட்டாக இருக்குது
சோ தி மெயின் சோர்ஸ். அப்ப என்ன நீங்க சொல்லி இருந்திருக்கணும்னா பைருவேட். ரைட், ஒன்னு ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் வழியா வி கெட் ஒரு அசிடைல் கோயே, அண்ட் பைருவேட்ல இருந்து ஒரு அசிடைல் கோயே வரலாம். வேற எங்க இருந்தாவது அசிடைல் கோயே வர முடியுமா? ஓகே, ஃபேட்டி ஆசிட்ல இருந்து ஒன்னு சொல்லியாச்சு, குளுக்கோஸ்ல இருந்து ஒன்னு வருதுன்னு சொல்லியாச்சு. What's remaining? Proteins. Proteins are proteins. Amino acids are there. So therefore, amino acids. Amino acid degradation vadi avo in the acetyl koye varu. So one of these three things. One, oxidation of fatty acids. Pyruvate larindu, we get acetyl koye. And amino acids are breakdown pandrathu naliyum, we get acetyl koye. Now the major site of fatty acid synthesis is mitochondria va illa yaaru cytosol. It happens in cytosol. Cytosol appdin paatha sari பைருவேட் எங்க இருக்கும்? பைருவேட் டு அசிடைல் கோயே கன்வர்ஷன் எங்க நடக்கும்? சைட்டோபிளாஸ்மா மைட்டோகாண்ட்ரியாவா? மைட்டோகாண்ட்ரியா. அதே மாதிரி பீட்டா ஆக்சிடேஷன் சைக்கிள் எங்க நடக்கும்? அங்க இருந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் வரும்ல. வேர் டஸ் இட் ஹேப்பன்? பீட்டா ஆக்சிடேஷன் எந்த எங்க நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவா சைட்டோசோலா? பீட்டா ஆக்சிடேஷன் சைக்கிள் எங்க அசைல் கார்னிட்டின்னு ஒரு வரதுக்கான காரணம் என்ன? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள கொண்டு போய் ரிலீஸ் பண்றதுதான் கார்னிட்டினோட வேலை. ஸோ தேர்ஃபோர் பீட்டா ஆக்சிடேஷன் எங்க நடக்குது? சத்தமா கேட்கல. மைட்டோகாண்ட்ரியால நடக்கணும். அப்ப மைட்டோகாண்ட்ரியால தான் அசிடைல் கோயவும் ப்ரொடியூஸ் ஆகுமா? எஸ் ஆர் நோ? கிளைகோலிசிஸ் எங்கே நடக்கும்? ஃபுல்லாக சைட்டோபிளாசம். பைருவேட் அங்கே இருக்கும். எஸ் எஸ் சார். பைருவேட்ல இருந்து பைருவேட் டு அசிடைல் கோயே கன்வர்ஷன் ஹேப்பன்ஸ் இன்சைட் த சைட்டோசோல் இட்செல்ஃப். எஸ் சார், ஐ வாஸ் ராங். அதுக்கப்புறம் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன். ஆனால் இந்த கேஸில் பீட்டா ஆக்சிடேஷன் நடக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ்? பீட்டா ஆக்சிடேஷன்லேருந்து டெரைவ் ஆகிற அசிடைல் கோயே எங்கே இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியால தான் அந்த ப்ராசஸே நடக்குது, த சைக்கிள் பீட்டா ஆக்சிடேஷன். அப்போ அங்கே தான் வந்து அசிடைல் கோயே இருக்கும். அண்ட் இம்மிடியட்லி இட் கேன் என்டர் இன் டு டிசிஏ சைக்கிள் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நமக்கு டிசிஏ சைக்கிள் வேண்டாம். தெர் இஸ் ஆல்ரெடி மச் ஆஃப் எனர்ஜி. அந்த அசிடைல் கோயை கொண்டு வந்து வித் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொண்டு வரணும். அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் கேன் ஹேப்பன் இன் சைட்டோசோல். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு அது வெளியில வந்தாகணும், அசிடைல் கோயே வெளியில வரணும். பட் ஆஸ் அசிடைல் கோயே வில் நாட் பி ஏபிள் டு மூவ் அவுட், ஈஸியாக வெளியில வர முடியாது. ஸோ தேர்ஃபோர் என்ன ஆகும்? இட் டேக் சம் கன்வர்ஷன் ஸ்டெப்ஸ். ஸோ இன் மைட்டோகாண்ட்ரியா பைருவேட் இல்லையே, மைட்டோகாண்ட்ரியால தானே பைருவேட் டு அசிடைல் கோயே நடந்தாகணும். பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீலி டிஃப்யூசபிள். பைருவேட் இஸ் ஃப்ரீலி டிஃப்யூசபிள் அக்ராஸ் த மெம்பிரேன் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ரைட், அண்ட் தென் பைருவேட் இஸ் கன்வெர்ட்டட் டு
அசிட்டைல் கோ ஏ. All these things happen in mitochondrial matrix. At the same time, oxaloacetate pyruvate decarboxylase. இந்த பைருவேட் டீகார்பாக்சிலேஸ் என்சைமால பைருவேட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு ஆக்சலோ அசிட்டேட். அசிட்டைல் கோஏ அண்ட் ஆக்சலோ அசிட்டேட் கம்பைன்ஸ் டு கிவ் இது ரெண்டும் கம்பைன்ஸ் டு கிவ் சிட்ரேட். எங்கே வரும் இந்த சைக்கிள்? An enzyme is citrate synthase. So acetyl CoA as such mitochondrial matrix with membrane with வெளியில வர முடியாத காரணத்தினால it combines with oxaloacetate by the enzyme citric acid synthase and citrate is synthesized. This citrate moves out and now citrate is available in the cytoplasm. இது மைட்டோகாண்ட்ரியா. And here this is cytoplasm. இங்க வெளியில வந்துருச்சா? Then something happens. என்ன நடந்திருக்கணும்? Right. அப்ப என்ன இருந்திருக்கணும்? சிட்ரேட் வந்துருச்சு. சிட்ரேட் வந்த அப்புறம் மைட்டோகாண்ட்ரியால இருந்திருந்ததுன்னா இட் உட் ஹவ் என்டர்ட் இன் டு தி சிசி சைக்கிள். ஆனா மைட்டோகாண்ட்ரியாவை தாண்டி வெளியில வந்துருச்சு சிட்ரேட். நவ் வாட் வில் ஹேப்பன்? நியாயமா இது என்ன நடந்திருக்கணும்? சிம்பிள் ஐடியா என்ன? அசிட்டைல் கோயே வெளியில வர்றதுக்காக தான் இந்த மொத்த கதையும். அசிட்டைல் கோயே அப்படியே வெளியில வர முடியாது. இட் கம்பென்சஸ் ஆக்சலோ அசிட்டேட் அண்ட் கெட்ஸ் கன்வெர்டட் டு சிட்ரேட் and then this citrate moves out. இப்போ என்ன ஆகணும்? CoASH உள்ள வந்துட்டு வெளியில போகும்போது அசிட்டைல் கோயேவா வெளியில வந்துடும். ஒரு வழியா அசிட்டைல் கோயே உள்ள இருந்தது வெளியில வந்தாச்சு. இங்க என்ன வரணும்? This enzyme is citrate lyase. So oxaloacetate வெளியில வந்தாச்சு. அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் நதிங். இங்க என்ன வெளியில வந்திருக்கும்? இன்னொன்னு ஆக்சலோஆசிட்டேட் வெளியில வந்தாச்சா? நவ் திஸ் ஆக்சலோஆசிட்டேட் கெட்ஸ் கன்வெர்ட்டட் டு மேலேட் டீஹைட்ராஜினேஸ் அப்படின்ற என்சைமால இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு மேலேட். இங்கே திஸ் ப்ராசஸ் ஆல்சோ ரிக்வயர்ஸ் எனர்ஜி. சோ ஏடிபி டு ஏடிபி
plus inorganic phosphate. Malic enzyme converts malate to pyruvate. Acha. So what has happened in the whole process? Nadula idu konjam irukku. Right, and here release of CO2. Pyruvate thirumba recover aayach. This pyruvate can shuttle back into the mitochondria, and this pyruvate can also be supplemented from after a series of steps. It becomes pyruvate. In that case, acetyl CoA is also supplied from two sources. One is amino acid degradation. In our pakko, fatty acid. In the CO2, NADH2 again supplies fatty acid. This acetyl CoA contributes to fatty acid synthesis. The actual step, acetyl CoA to fatty acid synthesis step, we will see in detail. And that's it. In the NADPH, okay, let's just know. Got it. Ipo in the whole step la enna nadandirukena, this whole reaction idu namakku nalla therinjadhaan. ஆல்ரெடி தெரியும் மைட்டோகாண்ட்ரியால என்ன நடக்குது, அந்த மைட்டோகாண்ட்ரியால நடக்கிற ஈவென்ட்ஸ் எப்படி ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கறோம். ஒன்னு, இங்க பைருவேட் ஆனது இட் இஸ் கன்வெர்ட்டட் டு அசிடைல் கோஏ, அண்ட் தட் அசிடைல் கோஏ ஆசிட் கேன் நாட் மூவ் அவுட், சோ இட் இஸ் கன்வெர்ட்டட் டு சிட்ரேட். தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிசி சைக்கிள் நடந்த உடனே டிசி சிட்ரேட் கம்ஸ் அவுட், அண்ட் சிட்ரேட் லைஸ் பிரிங்ஸ் பேக் இட்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல்ஸ். ஆக்சலோ அசிடேட்டாவும் அசிடைல் கோஏவாவும் கன்வெர்ட் பண்ணுது. This acetyl CoA can make fatty acid. In the step தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். Now we are in step 2. Initial stage-ல stage number 1 என்னது? Acetyl CoA அப்புறம் NADH synthesis பார்த்தோம். அடுத்ததுல melanoyl CoA ன்னு ஒன்னு synthesize ஆகணும். அது என்னன்னு பார்த்துட்டு and finally we will see actually what happens. இத நம்ம டீடைலா பார்க்கலாம். So வெளியில வந்தது then it can go back as pyruvate. In the cycle nadandute irukum as long as this cycle is required. Acetyl CoA eppola fatty acid synthesis ku theveyo appala it moves out. Idukana determinants enga irundhu varuna, velila irukra energy stores, energy evlo la irukku, theveya theveyku adhigama iruka theveyku kammiya iruka abingiradha base panni dhaan fatty acid synthesis nadakka mudiyum. ஒருத்தனுக்கு ஆல்ரெடி எனர்ஜி இல்லைன்றப்போ ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் நடக்கலாமா, நடக்க முடியுமா?
ஏன்னா அசிடைல் கோ இங்க இருக்க அசிடைல் கோ பிரேக் ஆச்சுன்னா தான் இட் கேன் கிவ் ரைஸ் டு மோர் ஆஃப் சாரி எனர்ஜி டிசிஏ சைக்கிள் இந்த அசிடைல் கோ போச்சுன்னா வி கெட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஏடிபி கிடைக்கும் ஸோ வென் ஏடிபி இஸ் இன் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி திஸ் இஸ் ஆல் இன்ஃபார்ம்டு பை த ஹார்மோன்ஸ் தீஸ் ஹார்மோன்ஸ் டெல் த ஸ்டேட்டஸ் எனர்ஜி ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஹோல் ஆர்கானிசம் அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்ஸ் ஃப்ரம் த பிரெயின் ஆல்சோ புட் டுகெதர் திஸ் டெசிஷன் whether to go for further cycle TCA, further round of TCA cycle or whether to move out for fatty acid synthesis is it depends upon the hormonal influence and then in the process mudinjittu pyruvate can again go back whatever is required based on the detail move idu clear ah iruka in the whole process is all about the shuttling of pyruvate and citrate into and out in and out of mitochondria right so what is the next step synthesis of malonyl CoA this is a pretty simple reaction what happens here is CH3 C double bond O yes what is this acetyl CoA yeah C double bond O yes COA is the acetyl CoA This is acted upon by an enzyme, acetyl CoA carboxylase. And this process takes up CO2. And this is also requiring energy ATP ADP plus PI inorganic phosphate simple what happens is COO minus CH2 C double bond O yes CoA this is called malonyl CoA This is the whole process of malonyl CoA. Acetyl CoA carboxylase takes up introduces in the process la external ah vande CO2 is fixed and this happens in the presence of biotin. Biotin helps in fixing the CO2. Acetyl CoA la or CO2 add panna it becomes மெலனாயில் கோயே ரைட் இதுதான் ப்ராசஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு ஒன்று சிந்தசிஸ் ஆஃப் அசிடைல் கோயே இந்த அசிடைல் கோயே எங்கெங்கிருந்தெல்லாம் வரலாம் குளுக்கோஸ்லேருந்து வரலாம் பைருவேட்லேருந்து வரலாம் இன்னொன்று பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ்லேருந்து வரலாம் மூணாவது டீக்ரேடேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் இந்த மூணு ப்ராசஸ் வழியாக அசிடைல் கோயே வரலாம்
we saw how the shuttling between mitochondria and cytoplasm. What is it out? That happens. Renda of the stage la melanoyl koye abdin or enzyme patho. Sorry, melanoyl koye abdin or intermediate vandir. If for at the stage la, this is the actual synthesis of fatty acid la, these two, melanoyl koye and acetyl koye are going to combine to give rise to fatty acid. Okay. Ini evlo neram irukku? Ten minutes thana mudikka mudiyade. Okay, it's a long cycle. Let's end it here. Did they give assignments? Vandircha? Okay, we'll submit it later. Later. In the next process is called the actual synthesis of fatty acid. The next fatty acid synthesis happens by a set of enzyme known as fatty fatty acid synthase complex. In the enzyme, it's a cluster of enzymes. It is just one enzyme which is having 7 modules. The same one enzyme, this fatty acid synthase complex. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வேற எங்கயாவது இதுக்கு முன்னால பார்த்து ஞாபகம் இருக்கா? மெலனில் போயவா? E1, E2, E3 னு ஒரு என்சைம் பார்த்தோமா, ஒரு காம்ப்ளெக்ஸ் எங்க? யூபிகுவிட்டின்லயும் பார்த்தோம், பைருவேட் சிந்தசிஸ் காம்ப்ளெக்ஸ். அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபேட்டி ஆசிட் சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. இட்ஸ் அ குரூப் ஆஃப் என்சைம், 7 சப் யூனிட்ஸ் இருக்கு. பட் நன் ஆஃப் தி சப் யூனிட்ஸ் will work when it is removed. 7 subunits irundalum or subunit remove pannita and the enzyme useless, will not function properly. So oru thadava indha enzyme activate aayiduchuna fatty acid synthesis complete pannittu da kondu vandu nirthu. And this has 2 components. Usually in the fatty acid synthesis complex ipdi depict pannuvom. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, ரைபோசோம்ஸ் மாதிரி இருக்கா? எக்ஸாக்ட்லி. இந்த காம்ப்ளெக்ஸ் ஓகே, இப்படி போட வேண்டாம், இப்படி போட்டால் ரைபோசோம்னு ஆகிடும். லெட்ஸ் நாட் புட் அ லைன் தேர், வெறும் அவுட்லைன் மட்டும் இருக்குது. இதில் ஏசிபின்னு ஒன்று, சிஸ்டின் ரெசிடியூ இருக்க ஒரு சப் யூனிட் ஒன்று, இதுதான் மேஜராக இங்கே பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸில் இன்வால்வ் ஆகுறது. இந்த ஏசிபி அப்படின்றது அசைல் கேரியர் புரோட்டீன், அசைல் கேரியர் புரோட்டீன். இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுனா, இது கிட்டத்தட்ட ஆஸ் இட் இஸ் ரிசம்பிளிங், இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஆனால் இது எக்ஸாம்ல எழுதிடாதீங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சிஸ்டின் ஒன்று, ஏசிபின்னு ஒன்று சொல்றேன் இல்லையா, அண்ட் இட் ரிசம்பிள்ஸ் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ்ல நிவேதிதா, ரைபோசோம்ஸ்ல என்ன நடக்கும்? ஒன்று புதுசாக ஒரு அமினோ ஆசிட் வரும், ரெண்டும் சேர்ந்து இன்னொன்னுக்கு ஷிஃப்ட் ஆகுமா? There is a shifting process involved.
ஒரு சைட்டுக்குள்ள வர்றது ஏ சைட்டுக்குள்ள வரும், பி சைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். சாரி, பி சைட்டுக்கு வரும், ஏ சைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். அண்ட் திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் இல்லையா? ஒன்னுக்கு வந்து இன்னொன்னுக்கு ஷிஃப்ட் ஆகி நடந்துட்டு இருக்க இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். முதல்ல ஒரு அமினோ ஆசிட், சாரி ஒரு ஃபேட்டி ஆசிட் இல்ல அசிடைல் கொயேவை இங்கே வாங்கும். வாங்கிட்டு சிஸ்டீனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடும். சிம்பிளா பயோ சின்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏசிபிக்கு வாங்கும். வாங்கின அப்புறம் வாங்கிட்டு இதுக்கு தள்ளி விட்டுரும். அப்ப இந்த இந்த சைட் காலி ஆயிடுச்சா? இப்ப இந்த மெலனைல் கொயே வந்துடும். ஸோ இந்த மெலனைல் கொயே இங்கே ஆக்குபை ஆயிடும். இப்போ இந்த மெலனைல் கொயேவுக்கு அடுத்த ஸ்டேஜில் இங்கே இருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும். இப்போ இது காலி ஆயிடும். அங்கே என்னன்னா ஒரே சீரியஸாக போயிட்டு இருக்கும். இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து அங்கே அப்படின்ட்டு சீக்வன்ஷியலாக போகும். இங்கே பேக் அண்ட் ஃபோர்த் நடந்துட்டு இருக்கும். ஒரு சில ஸ்டெப்பில் இங்கேருந்து இங்கே வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்தா போதும். ஸோ அதே மாதிரி இங்கே ஷட்லிங் நடந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அசிடைல் கோயே கீழே வந்து அட்டாச் ஆகும், ஏசிபி கூட அட்டாச் ஆகும். அட்டாச் ஆன உடனே சிஸ்டீனுக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும், லீவிங் இட் பிளாங்க். ஏசிபி பிளாங்காக இருக்கும். அகெயின் மெலனைல் கொய்யவை இங்கே வாங்கிக்கும். மெலனைல் கொய்யவை வாங்கிட்டு இங்கே இருக்கிற அசிடைல் கொய்யவை இங்கே தள்ளி விட்டுரும். இப்போ என்ன ஆகும்? அசிடைல் கொய்யவும் மெலனைல் கொய்யவும் லீனியர் செயினில் வந்துருச்சு. இந்த ப்ராசஸ் ரெண்டு மூணு மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நடக்கும். மாடிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் இட் பிகம்ஸ் ஏ மெச்சூர் ஃபேட்டி ஆசிட்னு சொல்ல வேண்டாம், ஒரு பார்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ன்றது என்ன? லாங் செயின், அதில் சிஹெச் டூ சிஹெச் டூ நல்லா ஆட் ஆகிட்டே வர்றது தானே ஃபேட்டி ஆசிட். அந்த சிஹெச் டூ ஆட் ஆகிற ப்ராசஸ் தான் சி. இது வந்து சீரியஸாக நடக்கும். ஆரம்பிச்ச இடத்துலேயே திரும்ப வந்து ஒரு இன்னொரு சி ஆட் பண்ணும், இன்னொரு சி ஆட் பண்ணும். அண்ட் ஃபைனலி பால்மெட்டிக் ஆசிடோ இல்லை நிறைய டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் மெச்சூர் ஆகி வெளியில் வரும். இந்த ப்ராசஸ் தான் ஃபேட்டி ஆசிட் பயோசின்தசிஸ். வில் சி இன் டீடைல் இந்த ஆஃப்டர்நூன். அட்டெண்டன்ஸ் ப்ளீஸ். அபர்ணா, அபிநயா, அஜிதா, வேக்கப், அவிதாஷி, டோன்ட் லைட் ஆஃப், ஆண்டோ, ஆண்டனி, செரினா, அனுஷா, மேரி, அனுஷா, மேரி, ரிஷி, தீபிகா, காயத்ரி, கௌசிகி, ஹெலினா, ஜனனி, கார்த்திகா, கார்த்திகை செல்வி, கருணியஸ்ரீ, காவியலக்ஷ்மி, கிருத்திகா, கௌசல்யா, லாவண்யா, மார்டினா, மிருணாலி, நிஷா, நிவேதிதா, பார்த்திபன், பொன்மணி, பிரதீபா, பிரவீன், ரேணுகா தேவி, சத்யதேவி, ஷர்மிளா, ஸ்ருதி சிவராமன், ஷைனி ஜாஸ்மின், சிவபாரதி, சிவகன்னி, ஸ்னேஹா, சுபாஷ், சுஜா காயத்ரி, சூரியலக்ஷ்மி, வைஜெயந்தி, வைஜெயந்தி, வசுந்தரா, விஜயா, விஜயா, அபிதாஸ்ரீ, கார்த்திகா சந்திரன், ஸ்ருதி, திவ்யதர்ஷினி, குருப்ரியா, ஸ்வேதா, கீர்த்திகா, வெங்கடேசன், வெங்கடேசன், ஜென்சி,
மகேஷ் பாண்டியன், இனோ பிளாவியனா, சுமதி ஸ்ரீ நாயர், சுப்ராவா. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால நினைச்சு வரதை கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு இது சைக்கிள் முடிச்சிடலாம் நினைச்சிட்டு வந்தேன். ஆஃப்டர்நூன் இல்ல, இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருந்தேன், பட் இதே ஸ்லோவா போனதுனால நேற்று போச்சு. அச்சா டைம் ஆச்சா? டெய்லி இதை மறந்துட்டேன்.